குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம இப்போது லெவன்த்து பயோசுவாலஜியில் வணிக விலங்கியலின் போக்குகள் என்கிற டுவெல்த் லெசனில் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படித்து டூ த்ரீ டைம்ஸ் எழுதி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் விலங்கியலின் எதிர்கால வாய்ப்புகள் யாவை ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் எடுத்துருக்குறோம் விலங்கியலின் எதிர்கால வாய்ப்புகள் யாவை ஸ்டீப்லிங் ரீலிங் வேறுபடுத்து வோல்டினிசம் என்றால் என்ன வகைப்படுத்து பட்டின் பயன்கள் யாவை அரக்குப்பூச்சி வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் தாவரங்கள் யாவை அரக்கின் பொருளாதார முக்கியத்துவம் யாது கூட்டு மீன் வளர்ப்பு என்றால் என்ன நன்மைகள் யாவை இஸ்ஸிங் கிளாஸ் வரையறு ஹிஸிங் கிளாஸின் முக்கியத்துவம் அல்லது பயன்கள் யாவை லிங்கா முத்துகள் என்றாலென்ன முத்தின் பகுதி பொருட்கள் யாவை உள் இனக்கலப்பு வெளி கலப்பு வேறுபடுத்து உள்ளினக்கலப்பின் கலப்பின் குறைபாடுகள் யாவை சிற்றினங்களுக்கிடையே கலப்பினம் செய்தல் என்றாலென்ன உதாரணம் தருக வெளிக்கலப்பு குறுக்கு கலப்பு வேறுபடுத்து செயற்கை விந்தூட்டம் என்றால் என்ன பதினாறாவது கொஸ்டின் விந்தூட்டத்தின் யாவை பதினேழாவது கொஸ்டின் மோயட் வரையறு எம்ஓஇடி மோயட் வரையறு பதினெட்டாவது கொஸ்டின் பயன்களின் அடிப்படையில் கால்நடைகளை வகைப்படுத்தி உதாரணம் தருக பயன்களின் அடிப்படையில் கால்நடைகளை வகைப்படுத்தி உதாரணம் தருக ஆரோக்கியமான கால்நடையை எவ்வாறு கண்டறிவாய் ஆரோக்கியமான கால்நடையை எவ்வாறு கண்டறிவாய் நலமற்ற கால்நடையை எவ்வாறு கண்டறிவாய் நலமற்ற கால்நடையை எவ்வாறு கண்டறிவாய் அடை காத்தலுக்கான முட்டையை தேர்ந்தெடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை யாவை அடை காத்தலுக்கான முட்டையை தேர்ந்தெடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை யாது அடை காத்தல் என்றால் என்ன வகைகள் யாவை பேணிக்காத்தல் வரையறு பேணிக்காத்தல் வரையறு வாத்து வளர்ப்பின் நன்மைகள் யாவை வாத்து வளர்ப்பின் நன்மைகள் யாவை வாத்தின் தனி பண்புகளை விவரி வாத்தின் தனி பண்புகளை விவாதி மோயற்று தொழில்நுட்பத்தின் பயன்களை விவரி மோயற்று தொழில்நுட்பத்தின் பயன்களை விவரி மீன்கள் ஊட்ட மதிப்பு யாது மீன்களின் ஊட்ட மதிப்பு யாது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எய்த்து கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மார்க் கொஸ்டின் பறவை வளர்ப்பின் பயன்கள் யாவை கோழி வளர்ப்பின் பல்வேறு நிலைகளை விவரி பல அண்ட வெளியேற்ற கருமாற்ற தொழில்நுட்பத்தினை விவரி பல அண்ட வெளியேற்ற கருமாற்ற தொழில்நுட்பத்தினை விவரி அல்லது மோயட் விவரி செயற்கை விந்தூட்டம் என்றால் என்ன நன்மைகள் யாவை செயற்கை விந்தூட்டம் என்றால் என்ன நன்மைகள் யாவை கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்ப முறைகளை விவரி எது மேம்பட்டது ஏன் கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்பத்தை தொழில்நுட்ப முறைகளை விவரி எது மேம்பட்டது ஏன் கலப்பின உருவாக்கத்தின் நோக்கங்கள் யாவை கொஸ்டின் கலப்பின உருவாக்கத்தின் நோக்கங்கள் யாவை மீனின் பொருளாதார முக்கியத்துவத்தினை விவரி மீனின் பொருளாதார முக்கியத்துவத்தினை விவரி ஒரு மீன் பண்ணையில் உள்ள பல்வேறு குளங்களை வகைப்படுத்தி விவரி ஒரு மீன் பண்ணையிலுள்ள பல்வேறு குளங்களை வகைப்படுத்தி விவரி மீன்களில் மேற்கொள்ளப்படும் செயற்கை முறை இனப்பெருக்கம் அல்லது தூண்டப்பட்ட இனப்பெருக்கத்தினை விவரி மீன்களில் மேற்கொள்ளப்படும் செயற்கை முறை இனப்பெருக்கம் அல்லது தூண்டப்பட்ட இனப்பெருக்கத்தினை விவரி பத்தாவது கொஸ்டின் வளர்ப்பு மீனிற்கான பண்புகள் யாவை பெருங்கெண்டைகள் இந்தியாவில் வளர்க்க மிக பொருத்தமான இனமாக கருதப்பட காரணம் யாது பெருங்கெண்டைகள் அல்லது கெண்டை மீன்கள் இந்தியாவில் வளர்க்க மிக பொருத்தமான இனமாக கருதப்பட காரணம் யாது பாம்பிக்ஸ் மோரியின் வாழ்க்கை சுழற்சியினை விவரி பாம்பிக்ஸ் மோரியின் வாழ்க்கை சுழற்சியினை விவரி பட்டுக்கூட்டின் பின் செயலாக்க முறையினை விவரி பதிமூணாவது கொஸ்டின் பட்டுக்கூட்டின் பின் செயலாக்க முறையினை விவரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படித்து எழுதி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கோங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ